இந்த வாய்ப்பு ஓட்டப்படாத மக்கள் உங்களுக்கு கொடுக்க போகும் வாய்ப்பு. இந்த வண்டியில் நிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல, அவங்க மனசில் நிக்கிறது தான் பெரிய விஷயம். அதை நீங்கள் செய்ய வேண்டும். சகோதரர் காந்தி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதுவாகத்தான் இருக்க முடியும். அது எப்படி முடியும் என்றால், வார்த்தை ஜாலத்தினால் முடியாது, வேலை செய்து காட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். இந்த மண்ணை பொறுத்தவரை கேள்வி கேட்க தெரிந்த மண், வீரம் நிறைந்த மண். ஆனால் இது இன்று புறந்தள்ளப்பட்டு இங்கு ஃபேக்டரி கழிவுகளை கொட்டும் ஒரு குளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே கட்டபொம்மன் பெயரையும் மாபூசி ஐயா அவர்களின் பெயரையும் வெள்ளையத்தேவன் சுந்தர்லிங்கம் பெயர்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், கைத்தட்டலாம். ஆனால் அதை போன்ற மக்கள் இன்னும் இங்கே இருப்பார்கள் என்று நம்புகிறது மக்கள் நீதிபாய். அந்த மாதிரி வீரம் உள்ள மக்கள், நேர்மை உள்ள மக்கள் இன்றும் ஓட்டப்பிடாரத்தில் இருக்கக்கூடும் என்றுதான் இவர்கள் இப்படி புறந்தள்ளப்படக்கூடாது என்று நாங்கள் சினங்கொள்கிறோம், கோபப்படுகிறோம். இங்கே நீங்கள் பார்த்து அனுபவித்த கேள்வி கேட்கும் பொழுது வெள்ளையர்கள் காலத்தில் நடந்தது அது ஒன்று. ஆனால் நாம் வைத்த அரசு, நாம் ஓட்டு போட்டு ஏறி அந்த சிம்மாசனத்தில் அமர வைத்தவர்கள் நம்மை நோக்கி துப்பாக்கி திருப்புவது எவ்வளவு பெரிய கொடூரம். அது இனி நடக்காமல் இருக்க நீங்கள் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நீங்க உங்களுக்காக செய்து கொள்ளும் வேலை மட்டுமல்ல, வரும் சந்ததியருக்கு நீங்கள் செய்துவிட்டு போகும் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அந்த 13 பேர் செத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க, இதுக்கு நடுவில் இப்படி பேசுறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர்கள் தவறல்ல, இவர்கள் பணி செய்ய வேண்டியது கடமை, செய்யணும் செய்யணும். செய்ய சொன்னது யார், அதை நீங்கள் கேட்க வேண்டும், அதை தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்படி கேட்க வேண்டும் என்றால், உங்கள் குரலுக்கு பலம் வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வேண்டும். அந்த கடமை காசுக்கு விலை கொடுத்து வாங்க மூவர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அது காசு கொடுத்து வாங்கிறதுங்கிறது தப்பான ஒரு எண்ணம். ஏன் சொல்றேன், அந்த காசு அவங்களது இல்ல, கொடுக்க அது உங்க காசு. அது இப்படி வாங்கப்படுறது அசிங்கம். இது மாதிரி பன்மடங்கு உங்களை வந்து சேர வேண்டும். நல்ல அரசை நீங்கள் அங்கே தூக்கி வைத்தால் உங்களை வந்து சேரும், இதைவிட பன்மடங்கு. வருடாவருடம் வந்து சேரும், எலெக்ஷன் போது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு அதை விட பன்மடங்கு வந்து சேரும். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவசரத்துக்கு நம் வாழ்க்கையை அடகு வைத்து விடக்கூடாது, திருப்பி மீட்கவே முடியாது. குடம் தண்ணிக்கு 10 ரூபாங்கிறாங்க, இன்னொரு ஊருக்கு போனா எங்க ஊர்ல சீப்புக்கு 8 ரூபா தாங்கிறாங்க. இப்படியா நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்வது? அங்கு ஸ்டெர்லைட் கழிவுகளை எல்லாம் கொட்டும் ஒரு வாழும் கிணறாக இந்த ஊர் மாறலாமா? அதையெல்லாம் மாற்ற முடியும். கிராம பஞ்சாயத்தின் பலத்தை மீண்டும் வந்து உங்களுக்கு உணர்த்துவோம். நாங்கள் இங்கே ஒரு 100 கிராமம் சேர்ந்து முடிவெடுத்திருந்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அந்த 13 பிள்ளைகள் நம்முடன் இருந்திருப்பார்கள். அதை தவற விட்டுட்டீங்க நீங்க, பரவாயில்ல. இப்பொழுது ஒரு அரிய வாய்ப்பு, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு. இது பயன்படுத்துங்கள். இது எல்லாம் கூடி வரும் நேரம். நேற்று துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்த ரகு அவர்கள் வீட்டிற்கு போனேன். அந்த சோகம் இன்னும் அந்த வீட்டில் குடியிருக்கிறது. என்னால் அதை உணர முடிந்தது.
அது இனி நிகழக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஏதோ ஒரு பழைய புண்ணை காட்டி நான் ஓட்டு கேட்பதாக நினைக்க வேண்டாம். அது புண்ணல்ல, கேவலம். அதை நீங்கள் உணர வேண்டும். இது இனி அது நிகழவிடக்கூடாது. தலைமை என்பது எங்கோ கோட்டைக்குள்ள அமர்ந்திருக்கும் விஷயம் அல்ல. தலைமை என்பது இங்கே வாழ்கிறது. அந்த கோட்டைக்குள் இருப்பவர்கள் உங்கள் சேவகர்கள். அதை மறந்து விடாதீர்கள். அதை மறந்ததனால் தான் இன்று ஒரு குடம் 10 ரூபாய்க்கு விற்கிது. அதை மறக்காதீங்க. தட்டி கேட்க வாங்க வேண்டியதை எல்லாம் நீங்கள் வந்து கெஞ்சி கேட்டு வாங்கும் அளவிற்கு வைத்துக் கொண்டு விட்டீர்கள். அதான் லஞ்சமும் கெஞ்சியும். அதுவும் லஞ்சம் மட்டும் கொடுத்தா போதாது, மரியாதையை கொடுக்கணும். அத மரியாதை குறைவா நீங்க போய் நின்று கொடுத்தீங்கன்னா உங்க வேலை நடக்காது. கியூல பின்னாடி போயிட்டு மரியாதை எல்லாம் பேசுற என்று மரியாதை கெட்டவர்கள் உங்களுக்கு மரியாதையை சொல்லி தருவார்கள். இல்லைங்க, நான் செய்வேன் என்று எதிர்பார்த்து தான் நானே வந்திருக்கேன். அதனால் நீங்க எதிர்பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாய்ப்பை கொடுங்கள். இவர்களை செய்ய வைக்க வேண்டியது என் கடமை. இது நான் வந்து சினிமாவில் நடிக்கும் போது கூட சான்ஸ் கேட்டது இல்லைங்க. ஏன்னா எனக்கு திறமை இருக்கு, வரும்போது வரட்டும்னு நம்பி இருந்தவன். ஆனா இது அந்த மாதிரி காத்திருக்க முடியாது. அதனாலதான் வெக்கத்தை விட்டு சான்ஸ் கேட்கிறேன். நான் இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். நீங்களும் தவற விடக்கூடாது. இன்னொரு தலைமுறை பாழாக போய்விடும். தயவு செய்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். என் கடமையை நான் செய்தே தீருவேன். அதற்காகத்தான் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறேன். நாம ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்கும் கடமை இருக்கிறது. அந்த விவசாயத்தை தொடங்குங்கள். நீங்கள் ஓட்டு போட வேண்டிய சின்னம் இது. உங்கள் வேட்பாளர் திரு காந்தி அவர்கள், இதை மனதில் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஏற்பட்ட சோகத்தை எல்லாம் பட்டியலிட்டு காட்டி மீண்டும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த அவஸ்தையை பல பல வருடங்களாக பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று நான் சொல்வதெல்லாம் சில இடங்களில் நாம் கடமையை மறந்து விட்டோம். அதனால் இன்று பாடுபடுகிறோம். இம்முறை மறக்காமல் கடமையை செய்யுங்கள். நிச்சயம் நாளை நமதே. நன்றி, வணக்கம். இங்கே தலைமை அலுவலக பார்வையாளர்களாக வந்திருக்கும் தங்கவேலு, எபினேசர், மௌரியா அவர்கள், குருவையா அவர்கள், ரங்கராஜன், பிரபு, தொகுதி பகுதி பொறுப்பாளர்கள், ரமேஷ், ரத்னராஜா, அக்பர், ஞானராஜன், ஜவஹர், அனைவருக்கும் இங்கே பலரும் நாளைய மக்கள் நீதி மையத்தின் பெரும் பொறுப்புகளில் இருக்க போகிறவர்கள். அவர்கள் உங்கள் மத்தியில் கூட்டத்தோடு கூட்டமாக இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள். நாளை நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அன்று நிச்சயம் நாளை நமதாம். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை என் தாய் பிறந்த இந்த புண்ணிய ஓட்டப்படாரம் எனக்கு வழங்கிய உலக நாயகன் மிகப்பெரிய பத்மஸ்ரீ டாக்டர் ஐயா கமல் ஐயா அவர்களுக்கு நானும் என் குடும்பமும் என் சொந்தமும் எப்பொழுதும் நன்றியோடு இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நான் எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.